விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள வங்கி மோசடி புகாரில் சிக்கிய மெகுல் சோக்சி இந்திய அதிகாரிகள் தன்னை கடத்த முயற்சித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய பொதுத்துறை வங்கிகளில் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட குஜராத்தை சேர்ந்த வைர வியாபாரி மெகுல் சோக்சி மீது புகார் எழுந்தது கடந்த மே இருபத்தி மூன்றாம் தேதி டொமினிகோ நாட்டில் கைது செய்யப்பட்ட மெகுல் சோக்சி தற்போது ஆன்டிக்வா சென்றுள்ளார் இந்நிலையில் என்ஐஏ நிறுவனத்துக்கு பேட்டியளித்துள்ள அவர் தன்னுடைய சொத்துக்கள் மற்றும் வியாபாரத்தை முடக்கிய பிறகும் இந்திய அதிகாரிகள் தன்னை கடத்துவார்கள் என நினைக்கவில்லை என கூறியுள்ளார் விசாரணை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க தான் எப்போதும் தயாராகவே இருப்பதாகவும் கடத்தல் முயற்சியை தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தான் கடத்தப்பட்ட பிறகு கடந்த ஐம்பது நாட்களாக தனது உடல்நிலை மோசமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள மெகுல் சோக்சி இந்தியா திரும்பி வழக்கை எதிர்கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக கூறினார் இந்தியாவில் தனது பாதுகாப்பு குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் மெகுல் சோக்சி தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க